மெயின் பீஸு. இதுக்குள்ள பாருங்க, ரெண்டு ராஜநாகர் இருக்குது, ரெண்டும் பெருசு. பட் அதை விட இல்லை, அந்த பக்கம் தனியாக பார்த்தோம்ல, அது வந்து பெருசு. இந்த பக்கம் பூரா பார்க்கா, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இதிலிருந்து வந்து டேம் த வாட்டர் இருக்குது இல்லைங்க, அது போகிறதுங்க. இந்த மலைமலை டேம் 1952 சரிங்க தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருந்த காமராஜர் உத்காடனம் பண்ணி வச்சது. அப்படிங்களா, ஒரு ரசனையா இதை கட்டியிருக்கிறாங்க பாருங்களே. இவ்வளோ பக்கத்தில் இப்படி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலீங்க. அக்வாரியத்துக்குள்ளேயே அந்த மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இந்த ரோப் கார் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழ் டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் இப்போ நம்ம அந்த தெரியுது பாருங்க, ஒரு மலை தெரியுதுங்களா, அங்கே இருக்கக்கூடிய மலம்புலா டேமுக்கு தாங்க போக போகிறோம். மலப்புலா டேமுக்கு போக போகிறேன். இங்கே இருந்து இன்னும் வந்து 5 கிலோமீட்டர் போகணுங்க. ஆக்சுவலாக நான் வந்து காலையில் வந்து பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு வந்தேனுங்களா, வர வழியில் அந்த ஹில்லை பார்த்தேனுங்க. அதாவது எப்படின்னா, நிறைய மரங்கள் இல்லைங்க, மொட்டை பாறை மாதிரி காய்ச்சி அளிக்குது, ஆனால் வந்து சரியான ஹைட்டில் இருக்குது. இதை பார்த்தோன்னே என்னடா அது வித்தியாசம் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொட்டை பாறையாக இருக்கிறது வந்து பளிச்சுன்னு தெரியும், ரொம்ப வெயில் இருக்கிற மாதிரி இருக்கும், இது பார்த்தா கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதே சமயம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சி கடைசியில் பார்த்தா அந்த மலைப்புலா டேம் போகிற வழியில் தான் அந்த ஹில் இருக்கும் போல. ரைட், ஓகே மக்கள்ஸ், வாங்க போகலாம், சூப்பராக இருக்க போது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மோட்டார் லாக் பார்த்துட்டு அங்கிட்டு போய் மலைப்புலா டேம்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே ரோப் கார்லாம் இருக்குதாம்மா, மேலே வந்து ரோப்பில் போகும் தெரியுங்களா, அதெல்லாம் இருக்குதாம்மா, சரி வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஓ பாருங்க மக்கள்ஸ், காலையில் எனக்கு இந்த ஹில்லை பார்த்துதாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, சரியான ஹைட்டுங்க, ஆனால் பெருசாக மரங்கள்லாம் கிடையாது, மொட்டை பாறையாக இருக்குது. அதுக்கு அந்த பக்கமெல்லாம் பாருங்களேன், புதுசாக இருக்குதுங்க, கேரளாவில் ஹில்லு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பாருங்களேன், மேகத்துக்கு மேலே இருக்குதுங்க, அந்த ஹில்லு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைட்டு. அப்படியே இங்கே அப்போ நானா சாமி, தரமான ஹைட்டுங்க அந்த ஹில்லில். அங்கே பாருங்க மேலே மேலே அந்த வரிசையாக இருக்குது இல்லைங்க, அது எல்லாமே ஹில்லு தான், அது அதுக்கு மேலே இருக்குது ஹில்லு, சரியானதுங்க. சரி வாங்க மோட்டோ விலாக் போடலாமா இங்கிருந்து. ஓகே வாங்க போகலாம். இப்போ ஒரு 6 கிராஸ் பண்ணி உள்ளே போக போகிறேங்க. ரொம்ப பெரிய ஆறு இல்லைங்க, நம்ம ஏரியாவில் நொய்யலா இருக்கமல்ல அந்த மாதிரிக்கா இருக்குது. இதை பாருங்களேன், தண்ணி இப்போ வரதில்லைங்க, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக இங்கிருந்து போகிறது நினைக்கிறேன், ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்குள்ளே வர்றதுன்னு நினைக்கிறேன், தாரு அப்படி தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கு. ஆ மக்கள் தெரியுதுங்களா, இந்த ஹில்லை தாங்க நான் சொன்னேன், இந்த ஹில்லுக்கு மேலே அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஹில்லுங்க. இது பாருங்களேன், சரியான ஹைட்டு, ஆனால் சரியான சருவலுங்க. அப்பா இந்த மகாராஷ்டிராவில் ஒரு மலை இருக்கும்போது அந்த மலை மாதிரி இருக்குதுங்க. இந்த மலையில நெத்துக்கு நேரம் சத்தியமாக யாருனாலும் ஏற முடியாதுங்க, பாம்புனாலவோட மேலே போக முடியாதுங்க, பாம்பு ஊர்வனால ஒரு பூச்சிக்காலோட போக முடியாது இருக்குது, அப்படி நெத்துக்கு நேரம் இருக்குதுங்க அது. இங்கே பாருங்களேன் தெரியுதா, அப்பா சரியான ஹில்லுங்க. இந்த டேம் மலையிலிருந்து வர தண்ணி தான் இந்த மலைப்புலா டேமில் வருமா, மேபி அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தியானம் என்ன சாப்பிடல, கேரளாவில் வந்து நான் மீன் சாப்பாடு சாப்பிடவே இல்லை. ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன், நல்ல மீன் சாப்பாட்டு கடை எங்கே இருக்க அப்படின்னு, 2 கிலோமீட்டர் போதம்பி அப்படின்னாரு. எதுக்குன்னு ஒருத்தர் யார்ட்டே கேட்கலாமா, ரொம்ப பசிக்குதுங்க. போகிற வழி நல்ல ஹோட்டலாக இருக்குது, இங்கே போகிற வழியில் அப்போ மலைப்புலா போகிறேன். அந்த ஃபேண்டசி பார்க் பக்கம் இருக்குது, ஃபேண்டசி பார்க் ரைட் சைடில் இருக்குது. ஓ அப்படியே, பேர் ஜெனிகா ஹோட்டல், ஜெனிகா 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 ஹோட்டல். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஏங்க மக்கள் சிதா பாருங்க, அந்த பக்கம் தான் அந்த தீம் பார்க் இருக்கு இல்லைங்க, ஃபேண்டசி பார்க் அது இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஜெனிகா ஹோட்டலுங்க. வீல்ஸ் 30 ரூபாயாங்காம, 30 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்களாம்மா. சரி வாங்க பாப்போம் எப்படி தான் இருக்குன்னு, இதுக்காகவே சாப்பிட்லாங்க. சூப்பர் சூப்பர் பாருங்க, நல்ல கூட்டமாக தான் இருக்குது, அருமை. அங்கே வாருங்க மக்கள், ஒரு அப்பளம், ஒரு ஊறுகாய், சாப்பாடு பாருங்கள், கேரளா சாப்பாடு, கொட்டைக்கொட்டையை பெருசு பெருசாக இருக்கும்ல. அது மீன் மீனே எக்ஸ்ட்ராவா, ஓகே வைங்க. மீன் வேணா எக்ஸ்ட்ரா பே பண்ணணுங்க. ஆ அது வைங்க, பீஸ் வைங்க. ஆ இது 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 ஆயா, இன்னொரு பீஸ், பிக் பீஸ், பெருசு பெருசு அடியில் இருக்கிறது. ஆ அது கீழே, அது கீழே. ஆ அதான் ஓகே சேட்டா, சூப்பர். இங்கே வாருங்களா எப்படி இருக்குதுண்ணே,
கொட்டை கொட்டையாக கொட்டை கொட்டையாக பெருசு பெருசாக பெருசு பெருசாக இருக்குதுங்க. சூப்பருங்க. நல்லா இருக்கு, மீன் குழம்பு சூப்பராக இருக்கு. மீன் பீஸு சக்கத்தா இருக்குது பாருங்களா, செம்மையா இருக்குதுங்க. பீஸு சக்கத்தா இருக்குதுங்க, வேற லெவல், வேற லெவல். மக்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு தெம்பா மலைப்பலாம் டேம் போய் சுற்றி பார்க்கலாம். ஓகேவா, சாப்பிட்டு வந்துடுறேன். மக்கள் நம்ம சாப்பிட்டேன், இந்த சாப்பாடு ஐயா சாப்பிட முடியுது இல்லைங்க. நம்ம சாப்பாடு பொன்னிரி சாப்பாடாக விட்டு வெளுத்து கட்டிப்படலாம். மறு சாப்பாடு வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். நேற்று அம்மன் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டுங்க, பொள்ளாச்சியில் சர்க்கத்தாக இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வீடியோ பண்ணுறவங்களுக்கு விட்டு நான் வாழ்க்கையில் அவ்வளோ சாப்பாடு சாப்பிடலாம், அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டேன் நேற்று. இங்கெல்லாம் அந்த ஒரு தட்டு சாப்பாடு அது மாதிரி மறுபடியும் சாப்பிட முடியல. அப்புறம் ரெண்டு மீன் பீஸ் வாங்கினா 40-40, 80, அது ஒரு 30-110 ரூபா வந்துச்சுங்க. ஒரு பீஸ் 40 ரூபா வந்துச்சுங்க. ரெடிக்கு போகலாங்களா, கொஞ்சம் காரமாக இருக்குதே. ஆ மக்கள், அந்த மலை வாருங்க பக்கத்தில் தெரியுதுங்களா, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. வேறு லெவல், வேறு லெவல். சரி போகலாங்களா. மலைப்புழா டேம் வந்த உடனே அந்த காரமான மீன் சாப்பாடு சாப்பிட்னா, அதனால் ஏதோ ஒன்று ஜில்லுன்னு கூலிங்காக குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லெமன் சர்பத் ஒன்று போட சொல்லிட்டேன். உள்ள நன்னாரி எசன்ஸ் மாதிரி என்னமோ உள்ளே ஊற்றிங்க, சோடா ஊற்றி நம்ம சேட்டை ரெடி பண்ணிட்டாரு. ஓகேங்க, நல்லா ஜில்லுன்னு குடிச்சிட்டு போயிட்டு ஜாலியாக அந்த மலைப்புழா டேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சொல்லமா நல்லா தான் இருக்குது. சோடா உள்ளே ஊற்றிங்க, எலுமிச்சம்பழம் முடிஞ்சுட்டு அந்த எசன்ஸ் உள்ள ஊற்றிருக்காரு. சூப்பராக தான் இருக்குது. காலில்னு சுற்றிட்டே இருக்கேண்ணா, அதனால் தண்ணி தான் ஓவர் ஆகுது. இங்கெல்லாம் பாருங்களேன், இந்த நெல்லிக்காயை இந்த உப்புல ஊற வச்சுருக்காங்க இல்லைங்க. நெல்லிக்காய், மாங்காய், கேரட்டு, பைனாப்பிள், எல்லா கடைங்க அதே மாதிரி தாங்க. ஓகே சூப்பர். வாங்க அப்படியே போய் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போகலாம் அப்படின்னா, பாம்பு பண்ணை போய் விசிட் பண்ணலாம். அதை பார்த்துட்டு ரோப் காரில் போகலாங்க, ஒவ்வொன்றா பண்ணலாம். டிக்கெட் எடுத்துட்டேங்க. பெரியவங்களுக்கு வந்து 25 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 15 ரூபா. ரைட், ஓகே பார்க்கலாங்களா. அதை பாருங்க, இங்கிருந்தே ஆரம்பிச்சிருச்சு, கண்ணாடி கூண்டு ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு பாங்க பாருக்குது, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், நிறைய குழந்தைங்க வந்துருக்குறாங்க, கியூட்டாக இருக்கிறாங்க பாருங்க. ரைட், ஓகே வாங்க அப்படியே இங்கே பார்க்கலாம். இதை பாருங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாக போகாமங்க உள்ளே படுத்துருக்குது பார்த்தீங்களா. அப்படி எங்க அப்பா தெரியுத உள்ள மக்கள் தெரிது பாருங்க, தெரியுதுங்களா. இது வந்து விஷப்பாம்புங்க, நாகப்பாம்பு. நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் சாறை பாம்புங்க, மஞ்சச்சாறை. இதாக பாருங்க, அடியில் மஞ்சளேன் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய பார்த்துருக்குறோம். கட்டுவெறியாம் பாம்பு அப்படிங்கிற மாதிரி பூனை பாம்பு, அதுக்கடுத்து விஷம் இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த மஞ்சள் சாறை இருக்குதில்லைங்க, அது விஷம் கிடையாதுங்க. பூனைப்பாம்பு, பூனைப்பாம்புங்கிறது இது. இந்த குட்டியாக இருக்குது பாருங்க, இதை மேலே படுத்துருக்குது பாருங்க, இதை இது மேலே படுத்துருக்குது பாருங்க, தெரியுதா. நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்க அப்படின்னா கட்டுவிரியன், இது வந்து விஷப்பாம்புங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் அங்கே படுத்துருக்கு பாருங்க, செங்கல் செந்தில். அப்படியே சாமி நானா, பயமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்ணாடி விரியனுங்க, இது விஷப்பாம்புங்க. ஆ இதோ பாருங்க, இதாங்க கண்ணாடி விரிய. சாமி எப்படி பார்க்குது நீங்கள். ரைட், ஓகேங்க. இங்கே எல்லாமே பாம்பு வச்சுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம், இங்கே சரியாக பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டு மலைப்பாம்புங்க, அப்படிங்க அப்பா நானும் உரட்டிச்சு வணுங்க. இங்கே வாருங்களேன், இங்கே வாருங்க. ஆக்சுவலாக அது அடி கட்டை கட்டியில் போய் படுத்துருக்குது. அடங்க ஒக்கம் மக்கா, என்ன பெருசு ஏங்க இது, நீளம் எவ்வளோ பெருசு இருந்துறீங்களா. எனக்கு தெரிஞ்சதை வருங்க, அந்த கோட்டிலிருந்து இதை வருங்க, அங்கிருந்து இதை வருங்க, அந்த கோடு வரைக்கும் போகும். அவ்வளோ நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே சுருண்டு படுத்துருக்குதுங்க, வெளியே மட்டும் இருந்ததுன்னா செம்மையாக இருந்திருக்கு. சே, இதில் என்ன சாரைன்னு நினைக்கிறேன், தெரில. சாரை பாம்பு என்ன பண்ணுறதில்ல. டே எங்கள் அப்பா, இந்த இடம் தாங்க பயங்கரமாக இருக்குது, நிறைய கொக்க கையன்னு ஒன்று மேலே ஒன்று படுத்துருக்குது. இதோ பாருங்கள், இங்கே மேலே ஏறி வந்துட போகுது, அதுதான் பயமே. மேலே எப்படி ஏறி போகுது பார்த்தீங்களா, நாக்கா பாருங்கள் எப்படி நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். அப்பா ஏங்க, எங்கே பாருங்கள், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, முதல்ல பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம அந்த அமராவதி டேமில் ஏகப்பட்ட முதல்ல பார்த்தோம், இது ஒரே ஒரு முதல்ல. ஆனால் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸில் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கோம், நல்லா ஓப்பனாக இருக்கா, வாயை புலந்துக்கிட்டு நிற்கிது பாருங்கள். பாருங்களேன்,
சைஸு அம்மப்பா, ஓரளவுக்கு ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப குட்டியும் இல்லைங்க, மீடியமான சைஸு. கண்ணை பாருங்க மூடி நிற்கிது, செம்மையாக இருக்குதுங்க. நான் நினச்சே பார்க்கல, அப்பவும் நினச்சேன் சரி கண்டிப்பாக முதல்ல ஒன்று இருக்குன்னு அப்படின்னு நினச்சேன், அதே மாதிரி இருக்குது செம்மல்ல. ஆக்சுவலாக நம்ம அமராவதி டேம் போனீங்கன்னு வைங்க, ஏகப்பட்ட முதலை பார்க்கலாம், அங்கே நிறைய இருக்குது. இங்கே ஒரே ஒரு முதலை நாக்கு இல்லையாட்டுருக்குது. அட ஆமாங்க, முதலைக்கு நாக்கு இல்லை தானே. இப்போ கண்ணை முழிச்சிருச்சுங்க. அடே சாமின்னு மக்கள் சிங்கனை பாருங்க, மலைப்போம்பு. ஒருத்துங்க 25 ரூபா இதுக்கு ஒருத்துங்க. எனக்கு முதலே பார்த்தது கூட பெருசாக ஆச்சரியமாக இல்லை, மரத்து மேலே படுத்துருக்குதுங்க, 2-3 பாம்பு இருக்கும் போல். தெரியுதா தெரியுதா, ஆக்சுவலாக இதுக்குள்ள இருக்கக்கூடிய மலைப்பாம்பு செம்மையாக இருக்குது. பட் அந்த சின்ன சின்ன கிரில்லாக இருக்க முடியும் உள்ளே, நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியல, வியூ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் ஃபுட்டு வச்சுருப்பாங்க போல். மக்கள் சிங்கம் பாருங்க, இவ்வளோ பக்கத்துலேருந்து மலைப்பாம்பு நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல கனவுல கூட. என்னங்க சரியாக தெரிய மாட்டேங்குது. அதாவது தெரியுது பாருங்களா, உள்ளே 2 கிரில் கம்பி போட்ட உடனே தெரில, அதை அவருங்க பக்கத்துலேயே படுத்துருக்குது, கீழே தான் படுத்துருக்குது. எப்போ சுவாமி நம்மளெல்லாம் பிடிச்சது அப்படின்னா, கழுத்து பிடிச்சின்னா சத்தியமாக சுற்றிக்கிச்சுன்னா நம்மளால் இது பண்ண முடியாது, இருந்து தப்பிக்க முடியாது. ரொம்ப திறமையான ஆளாக இருந்தவனே தப்பிச்சிடலாங்க. செம்மையாக போஸ் கொடுக்குதுங்க, வேற லெவலுங்க. இதுக்குள்ள பாருங்க, 2 ராஜனாக இருக்குது, 2 பெருசு. பட் அதை விட இல்லை, அந்த பக்கம் தனியாக பார்த்தோம்ல அது வந்து இதை விட பெருசு. இங்கே பாருங்களேன், இது முன்னாடி நம்மளை வந்து எப்படி பார்த்துட்டு இருக்குதுன்னு. செம்மங்க, இங்கே பாருங்க எப்படி 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 போஸ் கொடுக்குது பாருங்க. நம்ம படம் எடுக்கிறதா அது செம்மைய படம் எடுக்குது. ஓகேங்க, செம்ம ஹாப்பிங்க அந்த ராஜநாகத்தை பார்த்தது. மற்ற பாம்பு மலைப்பாம்பெல்லாம் கூட கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, அதெல்லாம் இதை விட பெருசு பயங்கர ஜெயஜாண்டிகா இருந்துச்சு, சூண்டுபடுத்திருந்தது. ஆனால் அந்த ராஜநாகம் இன்னும் சைஸுங்கிறீங்க, மறந்துட்டேன். அந்த ராஜநாகத்தையும் வந்து இந்தியாவில் வந்து கையில் பிடிச்சி அந்த பிடிப்பாங்க தெரியுமா, அவங்க இருக்கிறாங்க. நான் பார்த்த வீடியோ வாட்ஸ்அப் வீடியோ பார்த்துருக்கலாம்ல, யூடியூப்லலாம் இருக்கல, இந்த ராஜநாகத்தையும் பிடிக்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் எவ்வளோ தைரியமானவங்களாம் இருப்பாங்க. ரைட், ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்களேன், கடையெல்லாம் நிறைய இருக்குது. ஐ லவ் மலைப்புழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று. நெக்ஸ்ட் வாங்க அப்படியே உள்ள போல வாங்க. அடுத்து பாருங்க, நம்ம திருவண்ணாமலை பசங்க விழுப்புரம் அம்மா தலாரே, வணக்கம் தலைவர. எல்லாம் மலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஐயப்பனை பார்த்தாச்சா? எப்படி சிறப்பாக பார்த்து தரிசனம் இருந்துச்சா? சிறப்பாக பார்த்தாச்சா? சரி தலை, இப்போ மலைப்புழா டேம்பிள் இருக்கீங்க, எப்படி இருக்கு? எல்லாம் நம்ம தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. சுத்தி பாட்டீங்களா இல்லை சுத்தணுமா? இதுக்கப்புறம் தான் சுத்தணும். ஓகே ஓகே ஓகே, அங்க ஸ்னேக் பாத்தீங்களா? இப்போ நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே தலை, ஓகே தலை. சபரிமலை நல்லா இருந்துச்சா? இங்கே எல்லாமே கண்ணு குளிர்ச்சியா நிறைய இருக்கா? இன்னும் மாலை கழுத்துல சாமி சரணா. சரி தலை, ஓகே தலை, பாய் பாய் பாய். ஓகே பாய் பாய் பாய். ரைட், ஓகேங்க, டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டேன். 30 ரூபாங்க ஜென்ஸுக்கு, பெரியவங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தா 15 ரூபான்னு நினைக்கிறேன். சூப்பர். உள்ள வந்து பார்க்கு சரியான பெருசுனாங்க, நம்ம ஆலியார் பார்க் மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னாங்க. நம்ம மேல போய் பார்த்தா அப்படின்னா டோட்டலா பாத்துக்கலாங்க. பாருங்க இதானுங்க, முன்னாடி போனா எக்ஸிட்டு, டாய்லெட்டு, ஃபீடிங் ரூம் ரைட் சைட்ல, சில்ட்ரன்ஸ் பார்க்ல ரைட் சைட்ல, ஜாப்பனீஸ் பார்க்கு இந்த பக்கமா? ஓகே 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 ஓகே, நிறைய பெரிய பார்க்காக இருக்கும் போல. எனக்கு பார்க்கு சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை மேலே போய் டேமுக்கு மேலே போகணும், அதை பார்க்கணும். ரோப்பில் போகிறது வந்து இதாக பாருங்க, இதுதானுங்க, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான பெருசுங்க, பயங்கர பெருசு. இதை வரங்க அந்த கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல அந்த சேச்சியில் இருக்கிறாங்க. சேச்சி, இது எத்தனை ஏக்கரை வரும் டோட்டலாக? எத்தனை ஏக்கர் வரும்? 25 கூட இருக்கா? ஓகே ஓகே ஓகே. எத்தனை மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்யறீங்க? 206 பேர் வேலை செய்யறாங்களாமா? 300 பேர் இருக்கா? அடேங்கப்பா நல்லா பெரிய பார்க்கு, நாளைக்கு சண்டேல இதோட கூட்டமா இருக்கும். ஓகே 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 சச்சி, பாய் பாய் பாய். வாவ், வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸுங்க. இதோ பாருங்க டேம் அங்கிட்டு இருந்து அப்படியே போகுதுங்க. சூப்பர் 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 சூப்பர், சரியான பெருசு, மேட்டூர் டேம் மாதிரி இருக்கும் போல, செமையா இருக்குல்ல. சரி வாங்க, என்ன பண்ணலாம்னா டேமுக்கு மேலே போகலாம். வாவ், இயற்கையின் அழகு வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, உணரத்தான் முடியும்.
அந்த மேனிக்கா அப்படியே அந்த இல்லை இதெல்லாம் உணர் இதெல்லாம் வார்த்தையில் வர்ணிக்கலாம். அந்த தண்ணி மேலே பட்டு வர சிலி சிலுன்னு இருக்கிற காற்று அப்படியே நம்ம மேலே படுதா, அந்த வாசம் தண்ணியினுடைய அந்த லைட்டு அந்த கவுச்சி வாசம் ரெண்டும் சேர்ந்து அடியே ஆளை சொக்குதுங்க, வேறு லெவல் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ரைட் ஓகே, தண்ணி சரியான சலம்புலுங்க, பயங்கரமாக சலம்புது. வாங்க அப்படியே அந்த கோட்டுக்கு நடந்து போகலாமா மக்கள்ஸ். இந்த பக்கம் டேமா, அப்படியே இங்கிட்டு பாருங்க இந்த பார்க். இங்கிட்டு நின்று பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், ஒவ்வொன்றும் டிசைன் டிசைனாக அது எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க, ஸ்கொயர் ஷேப்பில் அது வந்து அந்த பக்கம் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. அப்படியே இங்கே பாருங்க இந்த இடத்துலலாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குதுல்ல. அதே மாதிரி அங்கிட்டு பாருங்க, வேறு லெவலுங்க உண்மையாலுமே, சரியான பார்க்குங்க இது. பா நைட் டைம் கண்டிப்பாக ரிட்டன் எகைன் வந்து மேலே வந்து பார்க்கலாம் ஓகேவா. அங்கிட்டு தொங்கு பாலம் இருக்குதுங்க, அதே நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ரைட் ஓகே மக்கள்ஸ், வாங்க அப்படியே இந்த கோட்டில் நான் அந்த கோடு போகலாம் ஓகேவா. மக்கள்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்க, அப்படியே இங்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி உள்ள கிரில்லு போட்டிருக்காங்க கீழே. இங்கிட்டிருந்து பார்க்கும்போது இது ஒட்டன் சொல்லுந்ததுன்னா கீழே ஒரு தொப்புக்கடியில் விழுந்துடும் சொல்லி ஒரு பயமாகவும் இருக்குது, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இங்கிட்டிருந்து பாருங்களேன் அந்த தண்ணி சலம்புறது, உண்மையாலுமே சொல்கிறேன் எலும்புக்குள்ள வைக்கிற மாதிரியே இருக்குது. அந்த காற்று அங்கடிச்சதில் அதெல்லாம் சும்மாங்க. அடாடாடாடாடாடாடா, ஆக்சுவலாக கூட்டம் இல்லாதப்போ வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும், நம்ம தனியாக வைபில் அந்த இயற்கையோட இயற்கையாக பேசுகிற மாதிரி அட்டகாசமாக இருந்திருக்கும். இப்போ கூட்டம் இருக்கிறங்காட்டி பெருசாக நம்மளுக்கு அந்த வைப்பு கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ தெரியுது பாருங்க அந்த ஹில்லெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அப்படியே வானத்தை பார்த்து ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஷேப்பில் அப்படியே இதெல்லாம் பாருங்க. மேகத்துக்கு அந்த கிளலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேகத்துக்கு போல இருந்துச்சு, காலையில் இருக்கும்போது மேகம்லாம் அந்த மேலே தகுந்து போயிட்டு இருந்துச்சு. சரியான டேமுங்க, அப்படியே பாருங்க எப்படி ஆடிட்டு இருக்கு பாருங்க காற்றுல தண்ணி சல சல சல. ஆக்சுவலாக சரியான ஆழம்னு நினைக்கிறது, ஆழம் கிட்டத்தட்ட நல்ல ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க. அப்படியே இதே இடத்துல நிற்கலாமான் இருக்குதுங்க, மேலாம் இப்போ அந்த காற்று பட்டு மேலே அடிக்குதா, ஏசி காற்று மாதிரி இருக்குது, ஏசி காற்று கூட சில்லு சில்லு, அது அது வந்து செயற்கைங்க நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது இயற்கையாக அந்த கரெக்டான கூலிங்கா, கடல் கரையில் போய் நிறைய எப்படி ஈரக்காற்று அடிக்கும் அந்த மெனிக்கா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க சாமி, அங்கே விட இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு, இங்கிட்ட வந்து நின்று பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன் இந்த மலைப்புழா டேம் எவ்வளோ பெருசுன்னு, அந்த தொங்கு பாலத்திலலாம் போகலாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அங்கிட்டிருந்து இங்கே ரிட்டன் வரப்போகிறோம் சரியா. இப்போ பாருங்கள் சென்டரில் அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடு போட்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாவ் சே, சத்தியமாக அல்டிமேட்டுங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பூரா பார்க்கா, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இதிலிருந்து வந்து டேம் தவாட்டர் இருக்குது இல்லைங்க, அது போகிறதுங்க. அடியிலேருந்து ஆக்சுவலாக அண்டர் கிரவுண்ட்லேருந்து போகும் போல் சரியே தெரில. அங்கே மேலே பாலம் பாருங்கள், சென்ட்ரலில் அங்கே பாலம், அந்த தொங்கு பாலம் பாருங்கள், அங்கே ஒரு பாலம் இங்கே ஒரு பாலம், மொத்தம் ரெண்டு பாலம் இருக்குங்க தொங்கு பாலம். அங்கே பாருங்கள் பசங்க நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள், தெரியுதா சார் வேறு லெவல். அந்த தொங்கு பாலத்துக்கு மேலே அந்த ரோப்பு போக மாட்டிருக்குது, செம 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 செம. இங்கே பாருங்கள் தொங்கு பாலம், மூணு பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள், சத்தியமாக அல்டிமேட்டுங்க அந்த மலைப்புழா டேமு. சரி ஓகே மக்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளும் அந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா, அந்த தொங்கு பாலத்தில் ட்ராவல் பண்ணலாம். நிறைய இருக்குது கீழே, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, மணி மூணு தான் ஆகுது, ஏகப்பட்ட நேரம் இருக்குது நம்மளுக்கு, சுற்றலாம் சுற்றலாம் நிறைய சுற்றலாம். அதுக்கடுத்து இங்கிட்டு பாருங்கள் மக்கள், இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், சென்டரில் கிரில் கம்பி போட்டு சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் தெரில, அவர் வந்து இது மேலே டேம் பார்த்துக்கிறது போல் ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்கிறாரு பாதுகாப்புக்காக. வா 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 வா, டேம் பாருங்கள் எப்படி வளைஞ்சு போகுது, இங்கேருந்து வளைஞ்சு அப்படி போகுது, அந்த கோட்டுக்கு போகுது, அங்கேருந்து ஆரம்பிச்சுதுங்க. பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குதுங்க. சென்டரில் பாருங்கள் அங்கே ஒரு ஐலாண்டு, சூப்பர். சத்தியமா
அவ்வளோதான், டேம் விட்டு கீழே இறங்க போகிறோம். டேம் ரசி ரசின்னு ரசிச்சாச்சு, எகைன் மறுபடி மேலே வரலாம் சரிங்களா. 6 மணிக்கிட்ட வரலாம், வந்து நைட் ஷோ போடுவாங்க, அந்த லைட்லாம் போடுவாங்களாமா அதை பார்க்கலாம். இதுக்கு அந்த பக்கம் வந்து போகக்கூடாதுங்க, இதை வரங்க அந்த பக்கம் கயிறு கட்டிக்கிட்டாங்க, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. ஓகே ஓகேங்க, அவ்வளோதாங்க, அங்கே ஆரம்பித்தோம் அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கிற பக்கம். அப்படியே இந்த மலையவும் இந்த தண்ணியும் இந்த டேமையும் பார்த்து ரசிச்சுட்டு கீழே போக போகிறோம். ஒரு அண்ணா கூட பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஓகே கீழே இறங்கலாமா? அப்படியே எங்கள் அப்பா கீழே நிறைய பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குது. மிக்சர் வாங்கியிருக்கேன், வெண்ணிலா, பட்டர் ஸ்கெட்சு, ஸ்ட்ராபெரியாமா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சூப்பருங்க, பாருங்களா ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இது ஸ்பானிஷ் ஃப்ளேவர். ஓ, பிளாக் கரண்ட், ஜாக் ஃப்ரூட், கேப்புச்சினோ, ரெட் வெல்வெட், ப்ளூபெரி. ஓகே 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 ஓகே, கம்மி இந்த மாதிரி எதாவது வாங்கிருக்கலாம். சரி ஓகே வாங்க, மிக்சர் வாங்கிட்டேன், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பூராங்களா? சூப்பராக இருக்குங்க. உள்ள ரெட் வெல்வெட், கேப்புச்சினோ அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், சாப்பிட்டதில் அது வாங்கியிருக்கலாம். சரி வாங்க, அது ஒரு நாள் சாப்பிட்டா கிடக்குது. சூப்பராக இருக்கு, சுற்றி சுற்றி செம்ம கலப்பாக இருந்துச்சா, இங்கே வந்து ஜில் 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 சாப்பிடும் போது செம்மையாக இருக்குதுங்க. எங்கள் அப்பா இருக்கேன், ஏகப்பட்ட பேர் ஆக்சுவலாக அங்கிருந்து வருதுல வரலாம் போல, நம்மளுக்கு தாங்க தெரில. அடாடாடாடா கம்மன், அங்கேருந்து வந்துருக்கலாமா? இங்கே பாருங்களேன், நிறையா பேர் வரவும் போகும், சூப்பராக இருக்குதுங்க. ரோப் கார் அங்கே லாஸ்ட்லேருந்து இதை பாருங்க, அந்த லாஸ்ட்லேருந்து இது இன்னும் போகுதுங்க. இதை பாருங்க, அங்கே தான் பாயிண்ட்டுங்க, அங்கே ஒரு பாயிண்ட், அங்கே ஒரு பாயிண்ட்டு, சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவல். தெரியுதா இங்கே பாயிண்ட் பக்கத்துலேயே தெரியுது, ஆனால் அங்கிட்டு பாயிண்ட் வந்து தூரமாக இருக்குது. செம்மங்க செம்மங்க. அடுத்து பாருங்க, மலப்புழா டேமில் இருக்கக்கூடிய தொங்கு பாலம். இந்த வீடியோ மிகப்பெரிய ஹிட் அடிக்க போகுது நான் நினைக்கிறேங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் வந்து ரோடுன்னு நினைக்கிறேன், ரோடே தான் அப்படி தான் நினைக்கிறேன், பட் சரியாக தெரில, எந்த வண்டி வரல. இங்கே நான் பாருங்களேன், வா 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 வா, அட்டகாசமாக இருக்குதுங்க. ஆனால் சேஃப்டியாக போகணும், ஏன்னா இதெல்லாம் பாருங்கள் கரி கம்மியான ஹைட்டு தான். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் மேலே ரோப்பில் போயிட்டுருக்காங்க, அந்த பக்கம் ஒரு தொங்கு பாலம். வா வா வா, ரியலி அமேசிங், ரியலி அமேசிங். ஆடுதுங்க, ஆட ஆமா ஆடுது, ஐயோ குதிச்சோம்னு வைங்களே, ஆடுதுங்க. தொங்கு பாலம் சொல்ற சரியா தான் இருக்குது, சூப்பரா இருக்குதுங்க. ஏங்க என்ன போங்க, ஒரு டேம் கட்டி வச்சு இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க கேரளாக்காரங்க. இதை பாருங்க, எங்கேயும் நல்ல ஸ்பீடு போட்டு வருது, பார்க்கலாருங்க, கிளம்பிருச்சு. இந்த பாருங்களேன், வருது 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 வருது, ஸ்பீடு போட்டு வருது. ஏதோ ஃபாரில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, இங்கே பாருங்க அப்படியே அடியில் போகுது. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குன்னு எதிர்பார்க்கல, கரெக்டான சமயத்துக்கு தான் நம்ம தொங்கு பாலத்துக்கு அடியில் வந்திருக்கிறோம். அதுக்கடியில் போயிருமா, அதோட திரும்பிடுமா, அதுக்கு அடியிலையும் போய் போகுதுன்னு நினைக்கிறேங்க. போவாங்களா அதுக்கடியில், மேலே பாருங்க கரெக்டாக ஒரு லாரி போகுது, கோ போகிறாங்க. ஏ வேற லெவலுப்பா, சென்டரில் போய் போயிடுச்சு பாருங்க, சே செம்ம செம்ம செம்ம, கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணலாங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் ஓன போய் டக்கு டக்குன்னு பண்ணுவோம். ஓகே ஃபைனலி தொங்கு பாலத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இங்கிட்டிருந்து அங்கே கிட்டத்தட்ட ஃபுல்லாக நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்ரு இல்லைனாலும் 80 மீட்ரு பக்கம் வரும்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, அருமை 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 அருமை, பயங்கரமாக ரோப்பெல்லாம் இழுத்து போட்டு கட்டி வச்சு பயங்கரமாக இருக்குது. எனக்கு அந்த இது ஸ்பீடு போட்ட பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது, அந்த மேலே ரோப்பு கார் பார்த்தாலும் ஆசையும் ஆசையும் ஆச்சரியமாக இருக்குது, ஆசையாக இருக்குது. வாங்க வாங்க, எல்லாம் ட்ரை பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், நம்ம பாலக்காட்டிலிருந்து ஹரிதேவ் மேனோல், உங்கள் பேர் என்னங்க? ஹரிதேவ் மேனோன். ஹரிதேவ் மேலோன், எப்படி இருக்குதுங்க இந்த மலப்புழா டேம்? இந்த மலப்புழா டேம் 1952 சரிங்க தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருந்த காமராஜர் உத்காடனம் பண்ணி வச்சது. அப்படிங்களா? ஆமாம். ஓ, 1956 நவம்பர் 1 தான் தமிழ்நாடும் கேரளா எல்லாம் ஸ்டேட்டாக விபஜிச்சு தனித்தனியாக. ஓஹோ, அதுக்கு முன்னாடி மத்ராஸ் பிரசிடென்சி கீழ் இருந்தது. ஓ சரி சரி, அதனால் காமராஜர் தான் இது உத்காடனம் பண்ணது. ஓ, அவர் தான் இந்த டேமுக்கு இது பண்ணது, சைன் பண்ணது.
ஓ சரி 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 சரி, சந்தோஷங்க. உங்களுக்கு ஒரு புது அருவா இருக்குன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கு, எனக்கு மேலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நீட்டாக நிறையா உண்மையாலுமே ஒர்த்தாக இருக்குதுங்க. அதான் அப்போ வந்து பாலக்காடு பிரசிடென்சி பட்டதாக்கும், அல்ல மட்ராஸ் சென்னை மட்ராஸ் பிரசிடென்சி பட்டதாக்கும் பாலக்காடு. 56ல் ஸ்டேட் விபஜிக்கும் போது கன்னியாகுமரியில் நாடார் சமுதாயம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தமிழ்நாடோடு சேர்ந்தாச்சு. ஓ, அது ஃபர்ஸ்ட் கேரளா இருந்தது, டிராவங்கூர் தேவசம் கீழ் இருந்தது. ஓஹோ, அது தமிழ்நாடு எடுத்துட்டு பாலக்காடு பாலக்காடு வந்து கேரளாத்துக்கு விட்டுட்டேன். ஓ சரி சரி சரி, இது கூட தமிழ்நாடு சேர்ந்துதான். ஓ சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி, பாய் 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 பாய். என் பேர் கேசவனுங்க ஐயா. வாவ், இப்போ அந்த தண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டேன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. மேலே ரொக்காரு போய்கிட்டே இருக்குது, கீழே வந்து இந்த ஸ்பீடு போட்டில் போகிறவங்களும் போகிறாங்க, இந்த மாதிரி பெடல் போட்டுருக்குதுலங்க அதில் பாருங்கள், அதில் வரவங்களும் வந்துட்டுருக்குறாங்க. மக்கள்ஸ், இதை இந்த வீடியோ நான் தாங்க எடுத்துகிட்ருக்கிறேன். வேறு வேறு எங்கேயும் பாருங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த போட்டு பாருங்கள், சரியான ஸ்பீடுங்க. அப்பா ஏ, வேற லெவலுங்க. அப்படியே எங்கள் அப்பா வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். அவர் பண்ண அழ பாருங்க, எவ்வளோ பெருசு இதாகிட்டு இருக்குதுன்னு. செம்மங்க, மேலே பாருங்க, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த ரோப் பார்க்கறதுக்கு. சே, அவர் பண்ண அழ பாருங்க எப்படி அடிக்குதுன்னு. கே இங்கே அங்கே உருவான அலை, இவ்வளோ லேட் ஆகுது இங்கே வந்து சேர்றதுக்கு. சூப்பருங்க, எல்லாம் ஜாலியாக காலாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஓகேங்க, ஒரு சுற்று சுற்றி அப்பா செம்ம கலப்பாயிருச்சு. அந்த ரோப்பு தான் எப்போ போக போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். சரி வாங்க, அகைன் வந்து இந்த தொங்கு பாலத்துக்கு போயிட்டு. ஆ, இருக்கு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். அது கரெக்டாக அந்த ரோப்புக்கு போக வேண்டிய டைமில் போகலாம். அகைன் இந்த தொங்கு பாலத்தில் போகலாங்க. அப்பா அங்கே விட, இங்கே சரியான கூட்டமாக இருக்குது உங்கள் பழம். அங்கே பாருங்கள், அந்த டேம்லேருந்து தண்ணி விழுகும்ல, அங்கேயே வந்துட்டோம். சரிதா, நல்லா ஷேக் ஆகுதுங்க, குலுங்குதுங்க இந்த உங்கள் பழம், சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், டேம்லேருந்து தண்ணி திறந்து விடுவாங்க பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. நம்ம காமராஜர் இந்த டேம் இது பண்ணார் அப்படின்னு சொன்ன அந்த வரலாறு கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நிகழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இந்த காமராஜர் பீரியடில் வந்து ஏகப்பட்ட டேம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இங்கே கேரளாவிலையும் பாருங்கள் கட்டி வைக்கிறாரு. அங்கிட்டு பாருங்கள் மக்கள்ஸ், அங்கிட்டு தண்ணி விழுகுதா அந்த தொங்கு பாலமா, அப்படியே இங்கிட்டு பாருங்கள். இந்த இடத்துல இருந்தால் போட்டிங் கூட்டு போகிறாங்க, மேலே ரோப்காரு. அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூடு ஸ்டாச்சுவோ, அதையும் பார்த்துருங்க. ஆனால் பயங்கரமாக இருக்குதுங்க. என்ன ஒரு ரசனையாக இதை கட்டியிருக்கிறாங்க பாருங்களே, தெரிகிறதா எப்படி இதை பப்ளிக்கே அப்படி விட்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக காலையிலிருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஒரு 10 பேர்த்துக்காட்டு அமுச்சுவிட்டேன், லாயரு ஆடிட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கிட்ட இல்லை, ஏன்னா அவனுக்கு படித்தவனு, அவனுக்கிட்டலாம் அமுச்சுட்டு இதை போடலாமா வேண்டாமான்னு ஒவ்வொருத்தையும் சஜஷன் கேட்டேன். அப்புறம் ஃபைனலாக வந்து நானே முடிவு எடுத்துட்டேன், சரி மலம்புலா டேம் போன அப்படின்னா இந்த ஸ்டாச்சு பெரிய ஸ்டாச்சுவாக இருக்கும், இதை பார்க்காம நம்மளால் கடந்து வரவே முடியாது, ரொம்ப பெருசாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்டாச்சு கூட்ட நான் பார்த்தேன், ஆனால் பட் அதில் வீடியோ எடுக்கல. பொண்ணுங்களாம் கூட போய் செல்ஃபி எடுக்கிறாங்க, பசங்களாம் செல்ஃபி எடுக்கிறாங்க, என்ன சொல்கிறது, ஏஜ்டு அங்கிள் ஆன்ட்டியெல்லாம் கூட போய் செல்ஃபி எடுக்கிறாங்க. சொன்னால அதை அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், சரி இது என்னன்னா அங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இதை வச்சிருக்கிறாங்க, எப்படி நீங்கள் அங்கே மலம்புலா டேம் போனீங்க அப்படின்னா அதை பார்க்காம வர முடியாது, சரி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற காட்டிடலாம் அப்படிங்கிறக்காக தான் கிளிப்பை போட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா, அங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிற ஆசை, நான் நினச்சேன்னா அதை போடாமல் விட்டுருக்கலாம், பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த கிளிப்பை போட்டால் தான் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் போட்டேங்க. ஓகேவா, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பெரிய சிக்கலுங்க, மொத்தமாக வந்து 6 பேர், 6 பேர்த்துக்கு வந்து 490 ரூபாய்ங்க. நம்ம ஒண்டி வந்து 490 ரூபா போய் போனோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு 5 பேர் கிடச்சாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், 4 பேர் கிடச்சாங்களாம் கூட ஷேர் பண்ணலாம், பட் கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். One eternity later. பொறுத்தது போது பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி, சரி நானே 490 ரூபா கூட தனியாக போட்டுட்டு போயிடலாம்னு நினச்சேன். கணக்கு ஒரு அண்ணா வந்தாங்களா, அண்ணா நான் பாதிக்கு பாதி ஷேர் பண்ணிக்கலாம், 250 நான் கொடுத்து தரேன், 200 நீங்கள் போடுங்க அப்படி ஓகே பண்ணாங்க. இப்போ நம்மளுக்கு 200 சேவுங்க இல்லை அப்படின்னா என்ன, 490 ரூபா கொடுத்து போயிருப்போம். போலாமா? ஓகே ஓகேண்ணா, போகலாண்ணா. ஓகே ஸ்டேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு.
பாக்கலாண்ணா கிளம்பியாச்சுங்க. பின்னாடி இருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வேறலாம் இல்லைங்க. பாலத்துக்கு சென்டர்ல போற இப்போ சரியான சூப்பர் செம்மையா இருக்குதுங்க மக்கள். சத்தியமா தாரு மாறுங்க. கம்முன்னு தனியாவே வந்திருக்கலாம் மாட்டிருக்குது. தனியாக வந்திருந்தீங்கன்னா இன்னமே நல்லா வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டி பயங்கரம் பண்ணியிருப்பேன் அப்படின்னாரு. ஆ ஃபேமிலி இருக்கிறனால அவங்க பயந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே கம்பெனி தனியாகவே வந்திருக்கலாமோ. இருங்க இருக்கு இருங்க நான் வந்துடுறேன். காலே உடஞ்சிருக்கு. ஓகே இங்கே பாருங்க, 50 பேர்த்துக்கு மேலே பாலத்தில் போனால் டேஞ்சர் தானம்மா. அப்போ வந்து 50 பேர்த்துக்கு மேலே போயிடாதீங்க இந்த பாலத்தில் சரிங்களா? நம்ம ஆளுக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கங்க. இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் போகிறதே கிட்டத்தட்ட 30-40 பேர்னு நினைக்கிறேன். 50 பேர்த்துக்கு மேலே வராதிங்க அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப டேஞ்சர்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்க கீழே பசங்க. ப்ரோ அண்ணா வாருங்க, எவ்வளோ கூட்டம்னு. அடே சாமி நானா, எல்லாம் இந்த கேரளாவில் வெக்கேஷன் கூப்பிட்டு வந்துடுறாங்க குழந்தைங்கள. அப்படியே எங்கள் அப்பா நானா, இவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கலீங்க. நான் பாருங்களேன், அபா பா 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 பா, இதுக்கு இருக்க செம கூட்டமாக இருந்து நினைக்கிறேன் ரோப்காரில். ஃபைனலி அந்த ரோப்கார் போகும்பில்லங்க, அங்கே வந்திருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் நின்னா தான் மேலே போக முடியும்னு நினைக்கிறேன். சரியான கூட்டமாக இருக்காமல் நம்மளே வந்திருக்கலாங்க. சரி விடுங்க போகலாம். கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒற்றுமை பாருங்களேன். வாலி வலி அது பாருங்க, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. வழி வழி ஆ தேவம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிங்க. டிக்கெட் வாங்கிட்டேன் 71 ரூபா சிங்கிள் பர்சனுக்கு. அவ்வளோதான் வந்தாச்சு. மேலே மேலே வந்தேன் டக்கு டக்கு டக்கு. கீழே நிற்கிறது ரொம்ப அதாக இருந்துச்சு, ரொம்ப லேட்டாகமான் தோணுச்சு. ஒரு 20 நிமிஷம் நின்றுருப்பேன் நினைக்கிறேன். மேலே வந்துட்டேன். ஓகே சூப்பர், டிக்கெட் பத்திரம் மேலே வைப்போம்.
என்னங்க ஒக்கோரணும் ஒக்கோரணும் அப்படின்ட்டு ஒக்கோல் அடுத்த நிமிஷம் மேல போட்டுட்டு தூக்கி விட்டாங்க. கீழே மட்டும் போன் விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான் மக்கள் பேக்க முன்னாடி போடணும் அப்படின்ட்டாங்க. போட்டேன், என்ன வேக வேகமா இது பண்றாங்க தெரியுங்க, கூட்டம் சமாளிக்கிறாங்க தெரியுங்களா. அடே சாமி நானா, என்ன ஹைட்டு தெரியுமா காமிக்கிறீங்களே, இங்க வாருங்களேன் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்னே. பா சரியான ஹைட்டுங்க. வாவ் 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 செம்மையா இருக்குல்ல. செம்ம 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 செம்ம. ஹாய் பாய். வாவ் 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 சச்சா கிரேட்டுங்க. அடா 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 வா 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 தெரியுதுங்களா எவ்வளோ ஹைட்டில் போயிட்டு இருக்கிறேன்னு. நான் வந்து எகைன் வந்து இன்னொரு ரவுண்டு போக போறேங்க. ஏன் அப்படின்னா இந்த இது பூராம உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டுதான், வீடியோ எடுக்காம ஜாலியாக எல்லாம் ரசிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. சரியா இருந்துச்சுங்க, அந்த ஆத்துக்கு மேலேயே வீடியோ எடுத்தேன்ல, செல்லு நழுவுச்சுன்னா முடிஞ்சது, நம்ம கதையே முடிஞ்சது, சோழி சுத்தம் முடிஞ்சதுன்னு போக வேண்டியதான். இருந்தாலும் எடுத்தேன் உங்களுக்காக, சூப்பருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம்ல சே, வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் ஒரு இன்னும் மேலே வந்து இங்கே கண்ணாடி மாதிரி போட்டிருக்கிறாங்க, அது இல்லைன்னா இன்னும் அந்த வெளியே அந்த நம்ம நேச்சுரலாக பார்க்குற மாதிரி தான் நான் சூப்பராக இருக்கும். வெளியே கண்ணாடி போட்டிருக்கிறங்காட்டி கொஞ்சம் அந்த இயற்கையோட இயற்கையை என்ஜாய் பண்ண முடியல. கண்ணாடியிலேன்னா என்ன சூப்பராக இருக்குங்க, இங்கே வந்து கவர் ஆகிற மாதிரி வச்சு கண்ணாடி இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அது ஒன்று தான், மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ எப்படி இருக்கு? இங்கே பாருங்க மேலே போயிட்டு அப்படி திரும்பி போகுது. நான் கூட என்னமோ நினச்சேங்க, ஸ்லோ ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஸ்லோ ஆகிடுச்சா, இப்போ ரெண்டு ஆண்டு ஸ்லோ ஆகிருக்குது. அடுத்து பாருங்கள் எப்படி போகும் பாருங்கள் அவங்களுது. வாவ் அடுத்து நம்மளா பாருங்கள் மேலே எப்படின்னு. மேல பாருங்களே சின்ன ஒரு இது மெட்டு தானுங்க, அதுல தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. அடே அப்பா கொஞ்சம் நழுவுச்சுன்னா அவ்வளோதான் அப்பா. மக்கள் வரும்போது ஜாலியாக ரசிக்கலாம்னு நினைச்சேன், அப்புறமா யோசிச்சு ஆடா நம்ம கிட்ட தான் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த குருவி மண்டைக்கு தோண மாட்டேங்குதுங்க, ஸ்டாண்ட் இருக்கிற நினைப்பே வர மாட்டேங்குது. அட ஸ்டாண்ட் இருக்குதுல, அதை எடுத்து எடுறா அப்படின்னு தோணுச்சு.
அப்புறம் தான் சரி ஓகே ஸ்டாண்ட் எடுத்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், சூப்பராக இருந்துச்சுங்க. வீடியோ எடுக்காம போன அப்புடின்னா இன்னும் அட்டகாசமாக இருந்திருக்கும். சரியான தண்ணி தாக்கம் அப்பா, இப்பதான் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அக்வாரியத்துக்குள்ள வந்திருக்கிறேங்க. இது வந்து எப்படின்னா மீன்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த இது, இங்க பாருங்க மீன் வாய புலந்துட்டு இருக்கிற மாதிரி பில்டிங் கட்டிக்கிறாங்க. சூப்பரா இருக்குது பாருங்களா, கரெக்டா 30 ரூபா டிக்கெட்டு, பார்க்கலாம் எப்படின்னு. இங்க எல்லாம் தண்ணி நிக்குது. ஆமா பாருங்க முன்னாடி இருக்குது, வந்த உடனே சூப்பரு. ஐய இவ்வளவு ஓடிடுச்சு, அடாடா மூச்சு காத்து எடுக்க வந்திருக்குமோ. சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. முதல் எடுத்தோடனே இங்கே பாருங்க மீன் வாய்க்குள்ளே போகிறோம், ஒரு பெரிய மீன் வாய். ஆ இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் மீன் பாருங்க, எவ்வளோ பெருசுன்னு. ஐயோ முரட்டு மீனுங்க, அட ஏதாவது வாங்கிருந்தா போட்டிருக்கலாங்க. செம்மை ஹாய் செம்மங்க, இந்த மீனுக்கு 30 ரூபா வருது. நான் கொடுத்து 30 ரூபா இந்த மீன் பார்த்ததில் சந்தோஷம். இவ்வளோ பக்கத்தில் இங்கே பாருங்க பா, மேலேயே வந்துருச்சுங்க. தீனி வாங்கி பிஸ்கட் வாங்கினது பேக்கில் வச்சுட்டு வந்துட்டேங்க. அங்கே பாருங்க ஆமை பாருங்க, செம்மல்ல ஆமை எப்படி நீந்தது பாருங்களே. ஹாய் ஏ தம்பி, மூச்சு காத்து அழகாக எடுக்குது. பெரிய பெரிய மீன்லாம் நிறைய இருக்குதுங்க, செம்மங்க பார்க்கலாம். மீன் வாய் மொழியும் எம்மா பெருசு இருக்குது. ஓகே அந்த பெரிய மீனால பக்கத்தில் பார்க்கறது பெரிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு பில்டிங்கு, இந்த பில்டிங்குள்ள என்ட்ரி ஆகிருக்கிறோம். இங்கே வேணா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போ அந்த மலப்புழா வெடியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா பெரிய மீனுங்க, யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கிறோம். அவங்க பாருங்களேன் இடம் எப்படி இருக்குதுன்னு. இதுக்குமே எல்லாத்தையும் பேக் கேமரா காட்டுறேன் பாருங்களேன். ஜெயிண்ட் கௌரமி வந்து கௌரமியா, ஜெயிண்ட் கௌரமி இந்த மீன் பேர். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, அட 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 கொஞ்சதுங்க அடாடா. இங்கே வாய் பாரு வாய் பாரு வாய் பாருங்க, அடே சாமி நானா முரட்டு மீனுங்க, செம்மையாக இருக்குதுல்ல. சூப்பருங்க, அப்படியே இங்கே நவாருங்க. நிறைய குட்டி மீன், இது ஒரு அழகான மீன், இங்கே அழகான மீன், உள்ளே ஏசி இருக்க மாட்டிருக்குது. வாவ் சூப்பராக இருக்குது. இது நம்ம நாட்டு மீனுங்க, சில்வர் ஷார்க்கு, கெண்ட மீன் இருக்க மேலங்க அந்த கெண்ட மீன், சூப்பராக இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன மீன் தான். வாங்கி 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 இங்கே ஒரு மீன் பாருங்க. ஹலோ ஹாய் ஏ செம்மப்பா, எப்படி இருக்குது பாருங்களே. ஐயடா இங்கெல்லாம் பாருங்க ஃபுல்லாக டாட்டைஸ். அப்படியே இங்கே பாருங்க மீசை கொண்ட மீன் மாதிரி கிட்டத்தட்ட வருங்க, ஒரு 5 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பக்கத்தில் இங்கே பாருங்களேன், மைன்யூட்டாக ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். அதனுடைய வாய் கண்ணை பாருங்க, இங்கே பாருங்க அடுத்து இந்த குட்டி குட்டி அழகான மீன். இதை வந்து நம்ம ஏலகிரிலேயே பார்த்தோம். ஆ அடா 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 அடா, இவ்வளோ பக்கத்தில் இப்படி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலீங்க. ஏ ஹாய் இது ஆப்பிரிக்கன் மீன் தானுங்க. ஆ அட இதுங்க டேங்க் கிளீனர் தான், இது டேங்க் கிளீனர் தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குதுங்க, ரெட்டைல் கேட் ஃபிஷ்ங்க, கேட் ஃபிஷ் கேட் ஃபிஷ். ஓகே அடுத்தெல்லாம் இங்கெல்லாம் சாதாரணம் தான். ஓடங்கப்பா இங்கே பாருங்க, ஓகேங்க ஒவ்வொன்றும் செம்மையாக இருக்குதுங்க, ஒர்த்துங்க. இதனுடைய வாயை பாருங்களேன், செல்ட்டு மீனாட்டு இருக்குது. முன்னாடி பாருங்க எப்படி இருக்குதுன்னு, கொம்பு மாதிரி சோகமாக அப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குதுல்ல, எவ்வளோ பெருசு பாருங்களேன்.
இங்க வாழையை காணா வாழை அந்த பக்கம் மடக்கி வச்சிருக்க மாட்டிருக்குது. ஆ திருப்பதி பாருங்க, சரியான பெருசுங்க. இது ஏன் தெரியுமா பேர் வந்து அலிகேட்டர் கேர்ன்னு வச்சாங்க. அடியில் பாருங்க முதல்ல மாதிரியே இருக்குது பாருங்களே. இந்த இடத்துல எல்லாம் சினிமா பாடல் நல்லாவே கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் காப்பி ரைட் ப்ராப்ளம் வந்துடும். இப்போவே நான் எடிட் பண்ணும்போது நிறைய இடத்துல சினிமா பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சு, அதுக்கெல்லாம் வருதுன்னு தெரியல. வாங்க அப்படியே உங்கள்கிட்ட வாய்ஸ் ஓவர்லேயே பேசிட்டு போகிறதெல்லாம் சாதாரண மீன் தான். ஆனால் பயங்கர பெருசுங்க உள்ள அக்வாரியம். சத்தியமாக மலம்பலாம் வந்தீங்க அப்படின்னா அந்த அக்வாரியம் வாங்க ரொம்ப பெருசு, உள்ளே போய்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் சிறுத்தை மீன் இருக்குமல்ல, சிறுத்தை மாதிரி பாருங்கள். நண்டு கடல் நண்டாட்டு தெரியுது, நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நான் பாருங்கள் கையை கொண்டு போவேன், அது கொடுக்க வச்சு எப்படி கட் பண்ண பார்க்கும் பாருங்களேன். இதனுடைய கண்ணை பாருங்கள், வாயை பாருங்க ஏதோ அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. கை ரெண்டு இருக்கிற மாதிரி உள்ள பக்க வாய் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் என்னுடைய கட்டை விரல் சாரி ஆள்காட் சுட்டு விரல் இருக்கலங்க அதை கொண்டு போகிறேன்னா இப்போ பாருங்கள் என்ன பண்ணுன்னு மட்டும் பாருங்கள். கொடுக்க எடுத்து வரும் பாருங்கள். அடு அரு அடு பிடி 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 பாருங்க அப்படியே அப்படியே வச்சு அப்படி நறுக்கிறதாமா. அடுத்து பாருங்க, இதுக்கு பேர் வந்து சிங்கி இறால்னாலும் சொல்லுவோம், லாப்ஸ்டர்னு சொல்லுவோம்ல, அது இறாலு, பெரிய இறாலு. இதுவும் பார்க்க பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஓகே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எகைன் வந்து டேமுக்குள்ளே போய் அங்கே போயிட்டு மேலே டேமுக்கு மேலே ஏறி லைட் லைட் ஷோ போடுவாங்களா. லைட் போட்டாங்க எல்லாமே, மேலே ஏறி பார்த்தா செம்மையாக இருக்கு. கிரிட்டுக்கு அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறது தான். A few moments later. அப்பா ஃபைனலி எகைன் டேமுக்கு மேலே வந்துட்டேங்க. இப்போ டேமை ரசிக்க போகிறேங்க. ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடாடாடாடா கீழே செம்மையாக இருக்குது. நீ இன்னும் இருட்டாச்சுன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே பார்த்ததே தான் உள்ளே இருட்டாயிடுச்சு. கீழே மட்டும் அப்புறம் மேலே காட்டுறேன். ஓகே மக்கள்ஸ், இங்கே நான் பாருங்கள் நைட் வியூவு, மலப்புழா டேமினுடைய நைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஜொலிக்குது பாருங்கள், தெரியுதா? இதுக்காக தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சூப்பர். இன்னும் மக்கள் வந்த வண்ணம் போன வண்ணமாகவே இருக்காங்க. ஆக்சுவலாக எத்தனை மணிக்கு, 8 மணிக்கு தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி பாருங்க டேமு, சூப்பர் 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 சூப்பருங்க. இவ்வளோ பெருசுங்க இந்த மலைப்புழா டேமு, தெரியுதா? அவ்வளோதாங்க கிளம்பலாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மலைப்புழா டேம் பார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே 8 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. 8 மணிக்கு மேலே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா. நீங்கள் வர மாதிரி இருந்தால் 8 மணிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பாருங்க அல்டிமேட்டாக இருக்குதுங்க பாருங்க. அதே மாதிரி ஸ்கூல் குழந்தைங்க பாருங்களேன், நூற்றுக்கணக்கான பேர் போயிட்டு இருக்கிறாங்க, கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையிலே வந்து இந்த மாதிரி டூரிசம் பண்ணதே கிடையாது. இங்கேயும் எவ்வளோ இந்த நேச்சுரல் பிளேஸுக்கு போயிருக்கோம், எவ்வளோ சுற்றி இருக்கோம், கோயிலுக்கு போயிருக்கேன், என்னமோ பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஒரு நேச்சுரலையும் பார்க்கலாம், அட்வென்ச்சரையும் பார்க்கலாம். இந்த ரோப் காரு, அதுக்கு ஸ்பீடு போட்டு, அதுக்கப்புறம் அக்வாரியம் சூப்பராக இருந்துச்சு, டேமுள்ள சூப்பராக இருந்துச்சு, மேலே நல்லா இருந்துச்சு, இங்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரைட் ஓகே மகளே, ரொம்ப ஹாப்பி. நீங்களும் மலைப்புழா டேம் கண்டிப்பாக இந்த பக்கம் பாலக்காடு பக்கம் வந்தீங்க அப்படின்னா மலைப்புழா டேம் மிஸ் பண்ணிடாதீங்க. கேரளாவில் மஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரளா டூரிஸமும் சூப்பருங்க, ஒவ்வொன்றும் வந்து செம்மையாக பண்ணுறாங்க. எது ஒன்றுமே ஆரம்பத்தில் வந்து விடாமல் அடுத்தடுத்து நிறைய இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த அக்வாரியத்துக்குள்ளேயும் அந்த மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இந்த ரோப் கார் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரைட் ஓகேங்க. அங்கே பாருங்களேன் குழந்தைங்க கிட்டத்தட்ட 100-200 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ போகிற குழந்தைங்க மட்டும், மேலே போகிற குழந்தைங்க மட்டும், டோட்டலெலாம் சொல்லவே முடியாது. நீங்கள் கிட்டத்தட்ட இந்த மலைப்புழா டேம் வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து வந்துட்டு போயிருப்பாங்க இன்றைக்கி சாட்டர்டே மட்டுமே. சண்டேனா இதை விட கூட்டமாக இருக்கும். ரைட் ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து எப்படி வருவது உங்கள் K7 டாடா பாய் சியோ. செம்மங்க, வேற லெவல் பிளேஸ். சண்டே எல்லாம் இங்கே நிற்கிற கடை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு பாருங்களேன் செம்மங்க.